சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என மக்கள் நலப்பணியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மக்கள் நலப்பணியாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட ஆலோசனை கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 200-க்கும் மேற்பட்ட மக்கள் நலப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் மதிவாணன், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அக்டோபர் 31 தமிழக அரசு மீண்டும் பணி வழங்கி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பணி வழங்காமல் அரசு மேல்முறையீடு செய்தால் அதனை சட்ட ரீதியாகவும் சந்திக்க தயார் என அவர் கூறினார். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மக்கள் நலப்பணியாளர் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வருகின்ற 31/10/2014 மக்கள் நலப்பணியாளர்கள் அனைவருக்கும் நிரந்தர அரசு பணி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் இந்த 10,000 ஏழை எளிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்திலே கொண்டு மீண்டும் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்.